வணக்கம் வணக்கமே வம்பா இருக்கு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தனுஷ் சொன்ன சுவாரஸ்ய தகவல், தி கிரே மேன் பட சான்ஸ் கிடைத்தது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், கேப்டன் அமெரிக்கா படங்களை இயக்கிய ஜோய் ரூசோ, ஆண்டனி ரூசோ இயக்கியுள்ள படம் தி கிரே மேன். இந்த படத்தில் கிறிஸ் ஈவான்ஸ், ரயன் காஸ்லிங் ஆகியோருடன் தனுஷ் முக்கிய கேரக்டர்களில் நடித்துள்ளார். உலக சினிமா ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் படமாக தி கிரே மேன் அமைந்துள்ளது. இந்த படம் July 15 தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. அதே சமயம் ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரே வாரத்தில் OTT-யிலும் தி கிரே மேன் ரிலீஸ் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. July 22 தி கிரே மேன் படம் நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. தி கிரே மேன் படத்தை பிரம்மாண்ட பொருட்செலவில் நெட்ஃபிளிக்ஸ் தயாரித்துள்ளது. இதற்கான ப்ரோமோ சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதிரடி ஆக்ஷன் காட்சிகள், அசத்தல் இசையுடன் இந்த ப்ரோமோ வெளியிடப்பட்டது. ஆனால் இதில் தனுஷ் இல்லை. இந்த படத்தில் தனுஷ் கேங்ஸ்டர் ரோலில் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. தனுஷ் இருக்கிறாரா என்பதை பார்ப்பதற்காக ரசிகர்கள் இந்த ப்ரோமோ வீடியோவை ரிப்பீட் மோடில் பார்த்தனர். தனுஷ் இல்லாதது வருத்தம் அளிப்பதாக இருந்தாலும் படத்தின் ரிலீஸிற்காக காத்திருப்பதாக ரசிகர்கள் பலர் வேதனையுடன் கமெண்ட் செய்திருக்கின்றனர். எல்லா தியேட்டர்லையும் இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதா? எங்க ஹாலிவுட் ஹீரோ எங்கப்பா ப்ரமோவில் என ரசிகர்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். ஆனால் குறிப்பிட்ட தியேட்டர்களில் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தி கிரே மேன் பட ரிலீஸிற்கு இன்னும் 2 நாட்களே உள்ளதால் படம் பற்றி தனுஷ் அளித்த பேட்டி வீடியோ ஒன்றில் நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த பேட்டி விவரம், தி கிரே மேன் ஷூட்டிங் அனுபவம் எப்படி இருந்தது என்று கேட்கும்போது நம்ப முடியாததாக உள்ளது என்று கூறியுள்ளார். உங்களிடம் எதை பார்க்க இந்திய ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர் என்று கேட்டதற்கு, இந்த படம் ரோலர் கோஸ்டர், ஆக்ஷன், கதை, விறுவிறுப்பு, வெறித்தனமான ஸ்டண்ட், சேசிங் காட்சிகள், மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அனைத்தும் இந்த படத்தில் இருக்கும். அதை ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவார்கள் என நினைக்கிறேன். 2 திறமையான நபர்களுடன் நான் பணியாற்றி உள்ளேன். தனுஷின் பேட்டிற்கு இடையே படத்தின் டைரக்டர்களான ஜோய் ரூசோ, ஆண்டனி ரூசோ ஆகியோர் தோன்றி, நாங்கள் விரைவில் இந்தியா வந்து எங்களின் நண்பர் தனுஷை சந்திக்க போகிறோம். எங்களின் புதிய படமான தி கிரே மேன் படத்திற்காக இந்திய மக்களே தயாராகுங்கள், விரைவில் உங்களை சந்திக்க உள்ளோம் என்று கூறியுள்ளனர். ஹாலிவுட் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட தனுஷிடம், தி கிரே மேன் பட வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது எப்படி என கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தனுஷ், எப்படி என எனக்கே தெரியவில்லை. ஜோய் ரூசோ, ஆண்டனி ரூசோ என்னை தொடர்பு கொண்டு ஹாலிவுட் படம் ஒன்றில் நடிக்க வேண்டும் என கேட்டனர். ஓ அப்படியா என சாதாரணமாக கேட்டேன். அவர்கள் விளையாட்டிற்காக கேட்கிறார்கள் என நினைத்துத்தான் ஓகே சொன்னேன் என்றார். இதை கேட்ட செய்தியாளர்கள் அனைவரும் சிரித்துவிட்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.